செய்திக்கா பாலில் டெக்கான் கிரானிக்கில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்துருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் போர் தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்ற ஒரு அறிகோளைத்தான் இந்த தலையங்கம் எழுப்பியிருக்கிறது. இதில் தலையங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெபனான் எல்லையில் வந்து இஸ்ரேல் இராணுவம் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அமைதி கோரும் நடவடிக்கைகளுக்கு இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு தான் இருந்தது அப்படின்றதையும் தலையங்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. போருக்கான யுகம் இது அல்ல, அதுதான் இந்தியாவினுடைய செய்தியாக இருந்தது. மோடியின் நல்லிணக்க முயற்சிகள் வந்து இஸ்ரேல் வந்து அதை வந்து புறந்தள்ளிருச்சு, புண்படுத்தியிருது அப்படின்னு வந்து இந்த தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. பிரதமர் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார், அதை வந்து அவங்க புறந்தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, தன் இருப்பை தக்க வைக்க இஸ்ரேல் வந்து ஒரு பல்முனை தாக்குதலை நடத்திட்டுருக்கு அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இந்த யுத்தத்தில் வந்து சாதாரண மக்களின் உயிர்கள் வந்து அபாயத்தில் இருக்கிறது, அதுதான் எந்த யுத்தமாக இருந்தாலும் சாமானியர்கள் தான் அதிக பாதிப்புக்கு உள்ளாவாங்க, அதையும் சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று, ஈரான் வந்து இதுவரைக்கும் ஒரு மூலோபாய தந்திரமாக ஒரு 20 ஆண்டுகள் நேரடியான யுத்தத்தில் இல்லை, இப்போ வந்து அதை இறங்கியிருக்கிறாங்க. தலையங்கம் எழுதப்பட்ட போது இந்த தாக்குதல், ஈரான் தாக்குதல் வந்து வரலை, ஆனால் முன்பு சொல்லியிருக்காங்க நேரடி தாக்குதலில் ஈரான் இல்லைன்னு, இப்போ ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்த தலையங்கம் சொல்கிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, உலகின் துயரமாக இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்துவிடக்கூடாது, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இதுதான் தலையங்கம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்த பகுதி உலகம் இன்று.